போர்க்களத்துக்கு சென்று வெற்றி முகத்தோடு திரும்பி வரும் என்னை வரவேற்காமலும் வாழ்த்தொலியில் பங்கு பெறாமலும் வாழ்ந்த சிரிப்பு சிரிப்பதன் நோக்கம் என்ன? அதுவா, நான் உங்களிடத்தில் என்னாலும் காணாத ஒரு அதிசய குணத்தை என்று கண்டு வியந்தேன். வியப்பு வேதனையாக மாறியது, வேதனை வெறும் சிரிப்பாக மாறிவிட்டது. என்னிடத்தில் என்னாலும் காணாத அதிசய குணமா என்ன? தன் புகழை பிறரை கூற வைத்து மகிழ்ச்சி அடைவது மானிடர்களுக்கு, அதுவும் அறிவில்லாத மானிடர்களுக்கு ஏற்படும் ஆசை. அந்த ஆசை மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாகிய தங்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்றுதான் எனக்கு புரியவில்லை. இல்லாத புகழை சொல்ல சொன்னேன். என் வீரத்தால் ஏற்பட்ட வெற்றி முழுக்கத்தை தானே கேட்க ஆசைப்பட்டேன். உங்கள் வீரத்தால் அப்படி எதை சாதித்து விட்டீர்கள்? அதை இன்னுமா நீ தெரிந்து கொள்ளவில்லை? யாராலும் வெல்ல முடியாத ஆலோகல அசுரர்களை அழித்தவன் நான், அமரர்களை தீர்த்தவன் நான். இந்த நான் என்ற அகந்தைதானே பலருடைய அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. பொறுங்கள், நான் 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 என்று மார்த்திட்டுகின்றீர்களே, இந்த நான் என்பவருடைய பெயர் என்ன? சிவம். சக்தி இல்லாமல் சிவத்தால் என்ன செய்துவிட முடியும்? சிவன் இல்லாமல் சக்தியால் என்ன செய்துவிட முடியும்? அதை அனுபவபூர்வமாக பேசி பார்ப்போமே. பலமில்லாத ஒருவனை பார்த்து சக்தியற்றவன் என்று சொல்கிறார்களா, சிவனற்றவன் என்று சொல்கிறார்களா? அதனால் சக்தியாகிய உன்னிடமிருந்துதான் எனக்கு பலம் வருகிறது என்று சொல்கிறாயா? அப்படி சொல்லவில்லை. ஆதிசக்தியின் அம்சமாகிய நான் இல்லாமல் நீங்கள் இல்லை என்று தான் சொல்ல வந்தேன். பிரகாசம் உள்ள எனக்கு சக்தியும் பலமும் இவளிடமிருந்து வருகிறதா? சுயமாவது பிரகாசமாவது. நீங்கள் மலர் என்றால் நான் மனம், நீங்கள் பால் என்றால் நான் ருச்சி, நீங்கள் உடல் என்றால் நான் உயிர். உயிராகிய நான் பிரிந்துவிட்டால் உடலாகிய உங்களால் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. சொரூபத்தை காட்டிவிட்டான், என்னை விட்டு போய்விடு. சக்தி இல்லாமல் சிவத்தால் இயங்க முடியுமா முடியாதா என்பதை பார்த்து விடுகிறேன். போகிறேன், இக்கடமே போய்விடுகிறேன். ஆதிசக்தியின் வார்த்தைகளை மறந்து என்னை அவமதித்த உம்மிடத்தில் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன்.